நானா இந்த வண்டியில வந்து எப்படியோ என் சொந்த தொழில நான் சாப்பிடுறேன்னா, ஆனா என்ன மாதிரி இருக்காது இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆமா, அந்த பொண்ணுதான். நான் வடைக்கடை வச்சு நிக்கிறேன்னா. ஆமா, மசால் வடை, மெது வடை, மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி எல்லாமே போடுவேண்ணா. 6 வருஷமா வச்சு நிக்கிறேன்ண்ணா. ஆமாண்ணா. எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருண்ணா. எனக்கு 24 வயசுல எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. ஆமா, இந்த பிசினஸ் பண்ணி தான் என் பிள்ளைங்களை காப்பாத்தி நிக்கிறேன். 2 பசங்க 3 பசங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். ஒன்றும் ஒரு பாப்பா இருக்குது, அவளுக்கும் கல்யாணம் பண்ணோம். கடவுள் அவளுக்கும் கல்யாணம் பண்ற அளவுக்கு எனக்கு கொடுப்பாருன்ட்டு நம்பிக்கையோட இந்த கடையிலே இருக்கிறோம். ஆமா, நான் தான் பார்த்து நிக்கிறேன். இதுல வர காசுல தான் நான் வாடகை கட்டினு இருப்பேன். இதெல்லாமே ரெண்ட் பண்ணிக்கினு இருப்பேன். கடன்லாம் கொடுத்துனு இருப்பேன். இல்ல இல்ல, நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருக்கிறேன்யா. அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு வர்த்த இல்லைன்னா. ஆஹா, ஏதோ ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வரும். அந்த 500 ரூபாய் வச்சுக்கணும், வீட்டு வாடகை கட்டிக்குவேன். எல்லாமே இதுலயேதான் எல்லாத்தையுமே பாத்துக்கணும். என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா. ஆமா, அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணுதான். ஆமா, பிளான் எதுவுமே இல்லைண்ணா. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ண்ணா. அந்த பிளான் தானா? அந்த பிளான் தானா? வேற எந்த பிளானும் இல்லைண்ணா. பட்டுட்டேண்ணா, கஷ்டப்பட்டுட்டேண்ணா. எங்கள் வீட்டுக்காரர் இருந்துட்டு 22 வருஷம். இந்த 22 வருஷத்தில் நாங்கள் படாத கஷ்டம் இல்லை. அந்த கஷ்டத்தில் கூட மீண்டி நாங்கள் வெளியே வந்துட்டு ஒன்றுக்கு 3 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணினோம். அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறேன். இந்த வண்டியிலேயே, தள்ளு வண்டியிலேயே நான் வேலை பார்த்து நிற்கிறேன். பாப்பா கல்யாணம் பண்ணான்ட்டு ஒரு ஆர்வத்தில் இருக்கிறேன். ஆமாம், அவளை கல்யாணம் பண்ணிட்டேன்னாக்கா எனக்கு எந்த ஒரு கவலை இருக்காது, மனக்கவலை. அந்த பாப்பாக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறேன். இந்த வண்டியிலேயே நான் கஷ்டப்பட்டு நிற்கிறேன். என்ன மாதிரியே எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அவங்களும் கஷ்டத்தில் இருந்து நல்லா இருக்கணும்ன்ட்டு அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நானாக இந்த வண்டியில் வந்து எப்படியோ என் சொந்த தொழிலை நான் சாப்பிட்றேன்னா, ஆனால் என்ன மாதிரி இருக்காது இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த மலைக்கு நனைகிறாங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. சாப்பாடு இல்லாமல் கொரோனா அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்களாம் எப்படி இப்போ நாங்களும் இதனால் சொந்தமாக பொழைச்சின்னு இருக்கிறோம். ஆனால் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நான் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கினே இருக்கிறேன். அவங்களும் நல்லபடியாக இருக்கணும். இதெல்லாம் யார் பாதுகாக்கணும்? நம்ம அம்மா அப்பா தான் பாதுகாக்கணும். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்கன்ட்டு நம்பிக்கையோடு அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த பசங்க என்னென்ன பண்ணுறாங்க தெரியலல்ல அவங்களுக்கு. ஆனால் அந்த பசங்க எதுனா ஒன்று பண்ணிக்கின்னு வரும்போது தான் அம்மா அப்பா உட்காந்து அழுது நிற்கிறாங்க. அதெல்லாம் நம்மளால் எதுவும் கண்டுக்க முடியல. அவங்களுக்காகலாம் நான் ப்ரேயர் பண்ணி நிற்கிறேன். எனக்கு ப்ரேயர் மட்டும்தான் தெரியும், எதுவுமே எனக்கு தெரியாது. சற்று முன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.